வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளிவந்த முக்கிய செய்தி, அதாவது முதலமைச்சர் பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 4 கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மே 7 முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அப்புறம் அவர் 4 கோப்புகளில், முக்கியமான 4 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறாரு. அதாவது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, அதாவது கொரோனா நிவாரண நிதி அதிமுக 1000 ரூபா வழங்கினாங்க. நான் ஆட்சியில் இருந்தால் 5000 ரூபா வழங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நான் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 4000 ரூபாயை முதல் கையெழுத்தாக போடுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் கையெழுத்தை கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் குடும்ப அட்டைகளுக்கு வழங்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரு. அது 2 தவணைகளாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல் தவணை 2000, அடுத்த தவணை 2000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து 2வதாக எதில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சரின் 100 நாட்களில் உங்களோட பிரச்சனை வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு 2வதாக கையெழுத்து போட்டிருக்கிறாரு. 3வது வந்து கிராமப்புற மற்றும் நகராத நகர்ப்புற பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செல்வதற்கான திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆவின் பால் வந்து 3 ரூபாய், அதுவும் வரும் 16ஆம் தேதி முதல் 3 ரூபாய் ஆவின் பால் வந்து குறைப்பதற்கான திட்டத்திலையும் கையெழுத்து போட்டிருக்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் 4 முதல் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். வரும் 16ஆம் தேதி முதல் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தையும் செயல்படுத்தியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளின் கட்டணத்தை முதலமைச்சரின் முழு காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இதான் இப்போதைக்கு வந்த செய்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.